نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு, கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்வுடன் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய உரையிலும் எதை இந்த உம்மத்திற்கு நினைவூட்டி தங்களுடைய உரையை ஆரம்பிப்பார்களோ அதையே நான் நினைவூட்டி ஆரம்பித்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாம், அவனுடைய பேச்சு, கிதாபுல்லாஹ், அவனுடைய வேதம், அந்த வேதத்திலே ஒரு மகத்தான வசனத்தை இறக்கியிருக்கிறான். ஆயத்துல் குர்சி. உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அபால் முன்திர், அபுல் முன்திர், அது அவருடைய குன்யா, அல்லாஹ்வுடைய வேதத்திலே நீங்கள் ஓதக்கூடிய மகத்தான வசனம் எது என்று கேட்டார்கள். சஹாபாவுடைய வழிமுறை என்ன? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அல்லாஹும் அவருடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் அவரும் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, உபை இப்னு கஅபிடம் திரும்ப திரும்ப கேட்டார்கள். அப்போது உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கின்ற வசனம். இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துவிட்டது. ரசூலுல்லாஹுக்கும் சந்தோஷம் வந்துவிட்டால் தன்னுடைய தோழருடைய நெஞ்சிலே ஒரு அடி அடித்து அவர்களுக்காக பிரார்த்திப்பதும், அவர்களை நோக்கி அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவதும் ரசூலுல்லாஹுடைய வழக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹுடைய நெஞ்சை அடித்து, அல்லாஹ் உன்னுடைய கல்வி ஆற்றலிலே உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள். அதாவது அவர் சொன்னது ஹக், உண்மை. உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு ஆயத்துல் குர்சியை அல்லாஹ்வுடைய முழு வேதத்திலேயே மகத்தான வசனம், அல் ஆயத்துல் அஸீமா, மிகவும் மகத்தான ஆயா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி, மொத்த குர்ஆனே அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி, அந்த அத்தாட்சியிலே மிகப்பெரிய அத்தாட்சி அல்லாஹ் இறக்கி இருக்கிறது, எந்த சமூகத்திற்கும் இறக்காதது ஆயத்துல் குர்சி. உலமா சுன்னா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய, பற்றி பிடிக்கக்கூடிய உலமா இதனுடைய விளக்க உரையிலே மிக அழகான சில செய்திகளை சொல்லுகிறார்கள். முதலாவது செய்தி, உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி ரசூலுல்லாஹ் இந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும். இதிலே உபை இப்னு கஅபுடைய சிறப்பு இருக்கிறது. உபை இப்னு கஅப் அல்லாஹ்வுடைய வேதத்தை முழுக்க அறிந்தவர், அதை மனனம் செய்தவர், அதை நன்கு விளங்கியவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருந்தான். உபைக்கு சூரத்துல் பையினாவை ஓதி காட்டுங்கள் சொன்னான். உபை இப்னு கஅப் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா?
ஆம், அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னான். சூரா அல் பையினாவை உபைக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்னான். அவ்வளவு மகத்தான சஹாபி, அல்லாஹ் அர்ஷுக்கு உயரத்தில் அதற்கு மேல் இருந்து கொண்டு உபையுடைய பெயரை சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறக்கின சூரா அல் பையினாவை ஓதி காட்டுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உபைக்கு கொடுத்திருந்த ஞானமும் கல்வியும் முழு குர்ஆனிலே மகத்தான ஒரு வசனத்தை சொல்வதற்கான ஞானம் அவரிடம் இருந்தது. ஆகவே கேள்வி யாரிடம் கேட்கப்பட வேண்டுமோ அதற்கு தகுதியானவரிடம் அது கேட்கப்பட்டது. ஆகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்திருந்தார்கள், உபைக்கு தெரியும் என்ற உபை முழு குர்ஆனை அறிந்தவர். ஆகவே அன்று வரைக்கும் ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கின்ற அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ்விடமிருந்து ஹிரா கோயிலே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனங்களிலிருந்து உபையிடம் கேட்கப்பட்ட கேள்வியின் நேரம் வரைக்கும் இறக்கப்பட்ட அவ்வளவு ஆயாத் அல்லாஹ்வுடைய வசனங்களை உபை அறிந்திருந்தார். ஆகவே உபையால் சொல்ல முடியும், அவர் ஓதி இருக்கிற அத்தனை வசனங்களிலும் மகத்தான வசனம் இது. ஆகவே ஆயத்துல் குர்சி அவர் சொல்லுகிறார். இரண்டாவது உபையுடைய சிறப்பு, ஒரு கேள்வி கேட்கப்படுவது யாரிடம் கேட்கப்படுகிறது? இவ்வளவு கல்வி ஆழம் உள்ள குர்ஆனுடைய ஞானம் உள்ள ஒருத்தரிடம் கேட்கப்படுகிறது. ஆனாலும் பாருங்கள், அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன், ரசூல் மிக அறிந்தவர் என்று சொல்கிறார்கள். ஆகவே சஹாபாவுடைய பண்பு இதிலே மிக முக்கியமான ஒரு பண்பு, அது எல்லா சஹாபாவோடும் நாம் பார்க்கிற ஒரு பண்பு, அதில் மிக முக்கியமானது இது. அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருந்தால் கூட குர்ஆனிலே மகத்தானதை சொல்லுவதற்கு தகுதி, முழு தகுதி உள்ள ஒரு நபி தோழராக இருந்தும் கூட உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கேள்வியை எதிர்கொண்ட உடனேயே அப்படியா யா ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை. அல்லாஹ் மிக அறிந்தவன், அல்லாஹ்வுடைய ரசூல் மிக அறிந்தவர்கள். ஆக இந்த பண்பு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆயத்துல் குர்சியோடு தொடர்புடைய மிக பெரிய பண்பு. கல்வியில் மூத்தவர்கள் நன்கு அறிந்தவர் இருப்பார்கள், அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்தில் உபையுடைய பதில் ரசூலுல்லாவிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் அந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அவை ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்ட பிறகுதான் ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டுகிறார்கள். இதுதான் மகத்தானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கிறார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபையுடைய பதிலை அங்கீகரித்ததன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அங்கீகரிப்பு அல்லாஹ்வுடைய முழு வேதத்திலும் அதற்கு பிறகும் கூட ஆயத்துகள் இறக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த இறக்கப்பட்ட பிற்காலத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துக்களையும் இணைத்து மகத்தான வசனம் அல்லாஹ்வுடைய மகத்தான ஆயா ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி மகத்துவத்தை இந்த உம்மத் உண்மையிலே தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல தருணங்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கூட காலையிலே கண்விழித்த பிறகும் சாயங்காலத்தை அடையும் பொழுதும் தூங்கும் போதும் ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதனுடைய நிலை என்ன? இவ்வளவு மகத்தான ஆயத்தாக அந்த வசனம் இருப்பதற்கு காரணம் அது ஓதப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மட்டும்தானா, அல்ல அதில் சொல்லப்படுகிற செய்திகள் மகத்தானது என்பதாலா? உண்மை என்ன? அதில் சொல்லப்பட்ட செய்தி மிக மகத்தானது. ஆகவேதான் அந்த ஆயத் மகத்தானதாக ஆகிறது. ஏனென்றால் அந்த வசனம் பேசக்கூடிய செய்தி யாரை பற்றி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் அஸீம், மிக மகத்தானவனை பற்றி பேசக்கூடிய ஆயத்தாக அது இருப்பதால் தான் அந்த ஆயத்தே மகத்தானதாக ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறதும் அவருடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறான். அந்த ஆயத்தை முடிக்கிறதே கூட ஒன்றுக்கு இரண்டு அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு முடிக்கின்றான். அந்த ஆரம்பத்திற்கும் நடுவிலும் கூட அல்லாஹ்வுடைய பெயர்கள் இன்னும் இரண்டை சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹ்வுடைய ஐந்து பெயர்களை, அழகான மகத்தான மிக பேரழகு மிக்க பெயர்களை சொல்லியிருக்கிறான். ஆக அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லியிருப்பதற்கு கொண்டு அல்லாஹ்வுடைய பண்புகளை அதிலே தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து கொள்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளும் வல்லமையும் கொண்டு அல்லாஹ்வுடைய பெயர்கள் அடங்கிய மிக மகத்தான ஆயத்தாக இருப்பதால் தான் அந்த ஆயத் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிரியான ஷைத்தானுக்கு மிக கடுமையானதாக இருக்கிறது. ஆகவேதான் ஷைத்தானுக்கு மிக 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 கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆயத்துகளில் மொத்த குர்ஆனிலே மகத்தானது ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்சி என்கிற ஒரு வார்த்தை மொத்த குர்ஆனிலேயே அந்த ஒரு ஆயத்தில் மட்டும்தான் இருக்கிறான். குர்ஆனில் வேறு எங்கேயும் குர்சிங்கிற வார்த்தை இல்லை. அந்த குர்சி என்பது என்ன? அல்லாஹ்வுடைய வல்லமையை, அவனுடைய ரூபூபியத்துடைய மகத்துவத்தை காட்டக்கூடிய மிகப்பெரிய செய்தி அந்த குர்சிங்கிற வார்த்தையில் இருக்கிறது. வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல்லார். அந்த குர்சியை பற்றி தெரிந்து கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிகப்பெரியதான அல் அர்ஷ், அல் அர்ஷுல் அஸீம், மிக மகத்தான படைப்பு, அதை பற்றியும் தெரிந்து கொள்கிறோம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தன்மைகளை சொல்லுவதற்கு முன்பு அல்லாஹ் யார் என்பதை சொல்லுகிறான். அந்த அல்லாஹ்வை ஏன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்கு காரணங்களை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, யார் ஒருத்தர் ஆயத்துல் குர்சியை விளங்கிக் கொள்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் தௌஹீதுடைய ஆழம் இறங்கி இருக்குமே, அந்த ஆழத்தை நம்மால் கடக்கவே முடியாது. அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மீதான அச்சம் இருக்குமே, அந்த அச்சத்தை யாராலும் சரிகட்ட முடியாது, யாராலும் அதை எதிர்கொள்ள முடியாது. அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குமே, அந்த அன்புக்கு இணையான அன்பு எதன் மீதும் அவருக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஆயத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சி இறக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இறைவன் எவனும் இல்லை. அல் ஹை, அவன் என்றும் உயிருள்ளவன். அல் கய்யூம், அவன் என்றும் நிலையானவன். லா தஹ்துஹு ஸினத்து வலா நௌம், அவனை சிறு தூக்கமும் பிடிக்காது. ஆழ்ந்த நித்திரை, நன்கு உறக்கம், அதுவும் அவனை பிடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ் வர்ணிக்கின்ற இடங்களை கவனியுங்கள். லா தஹுதுஹு ஸினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்து சொல்லுகிறது, வானங்களும் பூமியில் இருக்கிற அனைத்தும் அவனுக்கு சொல்ல. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇத்னிஹ். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி எவன் தான் அவனிடம் அவனுடைய அனுமதி இல்லாமல் பரிந்து பேச முடியும், சிபாரிசு செய்ய முடியும், ஷஃபாத் செய்ய முடியும்? நடக்காது. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு படைப்புக்கும் அதற்கு எதிரே முன்னே இருக்கக்கூடியதையும் பின்னே இருக்கக்கூடியதையும் அவன் நன்கு அறிந்தவன். ولا يحيطون بشيء من علمه الا بما شاء. அவனுடைய அறிவிலிருந்து எவற்றை எவ்வளவு ஒருவன் அறிந்து கொண்டானோ அதை தவிர கூடுதலாக எதையும் எவனும் அறிந்து கொள்ளவே முடியாது. وسع كرسيه السماوات والارض. வானங்களையும் பூமியையும் அவனுடைய குர்சி சூழ்ந்து வளைத்து இருக்கிறது. எல்லாம் அந்த குர்சிக்கு கீழே இருக்கிறது. அந்த வானங்களை பூமியையும் அந்த குர்சியையும் அவனுக்கு அவன் பாதுகாப்பது அவனுக்கு கடினமானதே அல்ல. அல் அலி, அவன் யார்? மிக உயர்ந்தவன். அல் அதீம், மிக மகத்தானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தன்மைகளை வல்லமைகளை இங்கே சொல்லி இருக்கிறான். இதைத்தான் நாம் அகீதாவுடைய கல்வியிலே, அல் ஈமானு பில்லா, ஈமானுடைய கல்வியிலே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது எப்படி என்று படித்துக் கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதைத்தான் விளக்கம் கொடுத்து உலமாக்கல் கல்வியாளர்கள், அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, வல்லமைகள் என்ன, ஒவ்வொரு அந்த ஆயத்துடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் விளக்கம் சொல்லி எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தௌஹீத் முழுக்க அவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும், அவனுடைய எண்ணத்தில், அவனுடைய சொல்லில், அவனுடைய செயலில், அவனுடைய நடை உடை பாவனை அத்தனையிலும் அவன் எப்படி தன்னுடைய ரப்புக்கு அடியானாக உபூதியத்தோடு இலாகியத்தை அவன் உணர்ந்து தான் தன்னுடைய ரப்புக்கு பணிவதற்கும் கட்டுப்படுவதற்கும் அவனை மட்டுமே வணங்குவதற்கும் படைக்கப்பட்டவன் என்பதை எப்படி அவன் உணர்வது என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துடைய மகத்தான செய்திகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஈமானுடைய ஒளியை அது முழுக்க அந்த இதயத்தில் இருப்பது, நம்முடைய உடம்புடைய உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் அந்த ஈமானுடைய அடையாளம், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய இதயத்தில் உள்ளது, சொல்லிலும் செயலிலும் அத்தனையிலும் அந்த ஈமான் காரணமாகத்தான் இந்த மனிதன் இப்படி நடக்கிறான், இப்படி பேசுகிறான். அந்த ஈமான் இல்லை என்றால், அந்த ஒளி இல்லை என்றால் இவனுடைய பேச்சிலே இருள் இருக்கும், இவனுடைய செயல்பாடுகளில் இருள் இருக்கும், இவனுடைய செயலிலும் பேச்சிலும் பாவங்கள் வந்துவிடும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய அடியார்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துல் குர்சியில் இருக்கக்கூடிய கல்வியை நமக்கு அதிகப்படுத்துவானாக. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين. அல்லாஹ்வுடைய அடியார்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அவருடைய மகத்தான பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றார். ஆயத்துல் குர்சி மகத்தான ஆயத்தாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் இது, அல் இஸ்முல் அஅலம், அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர் அந்த ஆயத்தின் முதல் வார்த்தையாக இருக்கின்றது. ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார் மிக அழகான ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்ங்கிற பெயர், அந்த பெயரை கொண்டு ஆரம்பிப்பது இருக்கிறது, ஒருவர் அவனுடைய எல்லா பெயர்களை கொண்டும் ஆரம்பிப்பதற்கு சமம். ஏன் நாம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறோம், ஒரு வேலையை செய்யும்போது பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் நாம் நினைக்கிறோம், அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லும் போது அல்லாஹ்ங்கிற பெயரை கொண்டுதான் ஆரம்பிக்கிறோம் என்று அல்ல, உலமா சொல்லுகிறார்கள் அல்ல, அல்லாஹ்ங்கிற பெயரை கொண்டு நீங்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய அழகான பெயர் அல் அஸ்மா உல் ஹுஸ்னா பேரழகு பெயர் அத்தனையும் கொண்டும் நாம் ஆரம்பிக்கிறோமா? யார் அல்லாஹ்? அல்லாஹ்வின் பெயரை கொண்டாரு. அல்லாஹ் யார்? அர் ரஹ்மான். அல்லாஹ் யார்? அர் ரஹீம். அப்படி ஒவ்வொரு பெயரையும் சொல்ல 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 அல்லாஹ் யாருங்கிறதுக்கு பெயர் மட்டுமா அங்கு பதில் அல்ல, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பண்புகளை தெரிந்து கொள்கிறோம். ஒருவர் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அளவற்ற அல்லாஹ்வுடைய பெயரை அவர் நினைவு கூறுகிறார். அதிலே கூடுதலாக பிஸ்மில்லா ரஹ்மான் என்று சொல்றார், கூடுதலாக ரஹீம் என்பதை சேர்த்து சொல்கிறார். அதோடு நிறுத்துவது அல்ல. உண்மை என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே, பிஸ்மில்லா ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர்களில் மூன்று பெயர்களை நாம் அங்கு நினைவு கூறுகிறோம். ஆனால் அர் ரஹீமுக்கு அடுத்து எத்தனை பெயர்களில் சேர்க்கப்பட்டிருக்குமோ, அல்லாஹ் இந்த பூமிக்கு வஹீன் மூலமாக நபியின் வழியாக இறக்கிய அத்தனை பெயர்களும் வரிசையில் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். சரி, அத்தனை பெயர்கள் வரிசையில் இருக்கின்றது. முதல் பெயர் எது? அல்லாஹ். அல்லாஹ்ங்கிற பெயருக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு முழு குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர், இந்த உம்மத்துடைய முதல் முஃபஸ்ஸிர், அவங்க என்ன தெரியுமா சொன்னார்கள் விளக்கம், அல்லாஹ் என்றால் படைப்புகள் வணங்குவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தகுதி மிக்க உண்மையான இறைவன். என்னவா எதற்கு அர்த்தம்? அல்லாஹ்ங்கிற பெயருக்கு அர்த்தம். நாம் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்ங்கிறது இங்கிலீஷில் காட் லார்ட் சொல்கிறாங்க, தமிழில் இறைவன் கடவுள் சொல்கிறாங்க. அல்ல, அது வேணா மொழி ரீதியா அங்க அரபு கிறிஸ்தவரோட அல்லாஹ்னு பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி போயிடலாம். அப்படி அல்ல, இங்க அது வெறும் மொழியில் இருக்கிற ஒரு சொல் இல்லை, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட ஒரு இஸ்மு பெயர். ஆகவே அல்லாஹ்ங்கிற பெயருக்கு மொழி பெயர்க்க முடியாது, கருத்து தான் சொல்ல முடியும், விளக்கம் தான் சொல்ல முடியும். ஏன் அல்லாஹ்வுடைய பெயர் மட்டுமல்ல மற்ற பெயர்கள் கூட, அர் ரஹ்மான் என்பதற்கு அளவற்ற அருளாளன் என்பது பெயர் அல்ல, அது விளக்கத்தில் ஒரு பகுதி. ஆனா அர் ரஹ்மான் என்பதுதான் பெயர், அர் ரஹீம் என்பதுதான் பெயர். இப்படி அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களுக்கும் ஆரம்பமாக இருக்கிற தலையாய மகத்தான பெயர் என்ன? அல்லாஹ். அல்லாஹ் ஆயத்துல் குர்சி ஆரம்பிக்கின்றான், அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு. அவன் யாரு தெரியுமா? வணங்குவதற்கு தகுதியான உண்மையான இறைவன். அவனை தவிர எவனும் இல்லை, எதுவும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், ஹக்காக சத்தியமாக உண்மையாக தகுதி உள்ள உண்மையான இலாஹ் அவன் மட்டும்தான். ஏன் மனிதர்கள் ஜின்கள் எத்தனையோ படைப்புகள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க, இலாஹ் என்று ஒரு பொருள் வணங்கப்பட்டால் அதற்கு இலாஹ் என்று பெயர் ஆயிடும். இங்க அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லிக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ், ஹக்காக உண்மையாக வணங்கப்படுவதற்கு இவன் மட்டும்தான் இலாஹ். மற்றது எதெல்லாம் யார் யார் எதையெல்லாம் வணங்குறோம் அதெல்லாம் இலாஹ் அல்ல, வணக்கத்திற்குரியதல்ல. என்ன காரணம்? ஏனென்றால் அவை எதுவுமே அல் ஹை அல்ல, அவை எதுவுமே அல் கையூம் அல்ல, அவை எதுவுமே லா தஹுதுஹு சினத்து வலா நௌம்ல வராது, அந்த தகுதியே இல்லை. எல்லாருக்கும் உயிர் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் இருக்குது, எத்தனையோ படைப்புகளுக்கு இருக்குது, மரம் செடி கொடி கூட உயிர் இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை. அதுல ஹயாத் இருக்குது, ஆனா அல் ஹை அல்ல, ஹையா இருக்கலாம் ஆனா அல் ஹை அல்ல, அல் ஹை என்றுமே உயிர் உள்ளவன், என்ற மரணமே இல்லாதவன். வத்தவக்கல் அலல்லதி லா யமூத், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மரணமே இல்லாதவன் மீது நீங்கள் உண்மையாக பொறுப்பை சாட்டுங்கள், தவக்குள் வையுங்கள். யாரு தவக்குள் எப்படிலாம் மனிதர் வைக்கிறாங்க, பொறுப்பு சாட்டுறாங்க, உண்மைதானே? நாம ஒருத்தட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கிறோம், அவரையே நாம் சார்ந்திருக்க முடியும். அல்லாஹ் நாடினால் இவரை கொண்டு அது நடக்கலாம், இல்லை நடக்காது, அவர் நல்லாவா நடக்காது.
அப்போ நம்முடைய இரட்சகனோடு உள்ள தொடர்புல இந்த உலகத்துடைய படைப்புகளை நாம கொண்டு வந்து அந்த படைப்புகளோடு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனாலும் அதெல்லாம் படைப்புகள் தான், இவை எதுவுமே என்னை காப்பாற்றாது, இதையெல்லாம் நம்பி நான் பிறக்கல, இதை நம்பிலாம் நான் வாழ்ந்துகிட்டு இல்லை, என்னை படைத்தவன் ரப்புல் ஆலமீன், அவன் யார், அவன் தான் அல் ஹை. இப்போ ஒருத்தரை நம்புறேன், அவன் மௌத்தா போயிடுவான், எப்போ வேணாலும் மௌத்து வரலாம், நம்புற எனக்கு மௌத்து வரலாமே, எப்பொழுதுமே மரணம் இல்லாதவன் யார், அல் ஹை, என்றும் உயிருள்ளவன். சரி, அவன் எப்படிப்பட்டால் கையும் தனக்கு தானே நிலைநாட்டி கொண்டவன். உயிர் உள்ள ஒருத்தனை கொல்ல முடியுது, அல்லாஹ்வை கொல்ல முடியுமா, இல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு கையூமியத்து இருக்கின்றது, அவனுடைய ருபூபியத்திலே கையூமியத்து, அவனுடைய மிக முக்கியமான பண்பு, அவன் தன்னை தானே நிலைநாட்டி கொண்டான், அவனை யாரும் படைக்கவில்லை, எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள், எல்லா ஜீவராசிகளும் உயிருள்ளதாக இருக்கட்டும் உயிரற்றதாக இருக்கட்டும் எல்லாம் படைக்கப்பட்டவை, அல்லாஹ்வை படைத்த, இதுதான் பதில். எல்லாத்தையும் கடவுள் படைச்சாங்கிறீங்க, கடவுளை யார் படைச்சது, இதை படைச்சது யாரு, அது இதை படைச்சது, எல்லா கடவுள், கடவுளை யாரை படைச்சது, இந்த கேள்வியே தப்பு. ஏனென்றால் கடவுள் என்பவன் படைக்கப்படாதவன், படைக்கப்பட்டவை கடவுளாக முடியாது, இந்த அடிப்படை தெரியாவிட்ட இந்த கேள்வி வரும். அப்போ அல்லாஹ் அல் கையூம் என்பது நாத்திகர்களுக்கு யாரெல்லாம் கடவுள் எங்கு கடவுள் தான் படைச்சவன் சொல்றேன், கடவுளை யார் படைச்சதுங்கிற கேள்விக்கு அல் கையூம், அவன் நிலையானவன், நிலைத்தவன், தன்னை தானே நிலைப்படுத்தி கொண்டவன், படைப்புகளுக்கு இருக்கின்ற தன்மையில் அவனுக்கு இல்லை, லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு ஆழ்ந்த தூக்கம் இல்லை, குட்டி தூக்கம் இல்லை. தூக்கத்தை பற்றி ஷேக் சாலிகல் உசைமின் அழகாக இந்த இடத்தில் சொல்லுகிறார்கள் அவனுடைய தப்சீரிலே. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் தூக்கம், அவனை கையாள்வது, அவனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. யாராவது சவால் விட முடியுமா, சவால் விட்டுறலாம், ஒரு சிலர் நான் தூங்காமலே இருந்து காட்டுறேன், நான் தூங்காமலே இருந்து காட்டுறேன், கின்ன சாதனை படைச்சிருப்போம், என்ன எத்தனை மணி நேரத்துக்கு கின்ன சாதனை படைச்சிருக்கான்னு தான் பேர் வரும், எத்தனை மணி நேரத்துக்கு அவர் வந்து தூங்காமல் இருந்தார், இல்லைங்க ஒரு ஆயுள் வருஷம் பல ஆயுத பல ஆண்டு பல்லாயிரக்கணக்கில் தூங்காமலே கண்ணை விழிச்சிருந்திருக்காங்க, யாராவது இருக்காங்களா, இல்லை. அப்படியே நான் தூங்க மாட்டேங்க, நான் எல்லாம் சமாளிச்சுன வண்டி ஓட்டிடுவேங்கிற டிரைவர் கடைசி ஒரு செகண்டில் கொண்டு போய் எங்கேயோ அடிச்சிட்டாரு, ஏன், அதுதான் தூக்கம் அவரை பிடிப்பது. ஆகவேதான் ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா சொல்கிறார், இங்கே இல்லை தஹுதுஹு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு என்ன அர்த்தம்னா பிடிக்காது, தூக்கம் அவனை வந்து பிடிக்க முடியாதான், மனிதர்களை பிடிச்சிரும், மற்ற உயிரினங்களை பிடிச்சிரும், நின்றுட்டு தூங்குறவங்க இருக்காங்க சில, இப்போ பேசும்போது கூட சில தூங்கிடுவாங்க, இதெல்லாம் அவங்களே மீறி நடந்துடும் இல்லையா, அப்போ அது அவங்க மீறி நடந்துடும், அப்போ ஏன் மீறி நடக்குது, அல்லாஹ்வை மீறி ஒன்றும் நடக்காது, அவனை எதுவுமே பிடிக்க முடியாது, தூக்கம் பிடிக்க முடியாது, தூக்கம் தான் உள்ளது மிகப்பெரிய பலவீனத்திறமை நம்மிட காட்டக்கூடிய ஒன்று. தூக்கத்தில் ஒரு மனிதனுடைய நிலை என்ன, அவன் இறந்த மனிதனை போல இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியறது இல்லையே, ஆனால் சுப்ஹானல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ் அல்லாஹு அஸ்ஸ வஜல் அவனுடைய நிலை அது அல்ல, லா தஹுதுஹு ஸினா வலா நௌம், குட்டி தூக்கமாக தான் அப்படி லைட்டாக அசந்துட்டாங்க சட்டுன்னு ஒரு தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க, அதுவும் இல்லை, அதுவும் அவனை பிடிக்க முடியாது, என்ன ரப்புல் ஆலமீன், நவமும் இல்லை, நல்லா தூங்குறது, குறட்டை விட்டு தூங்குறாங்களே மக்கள், நல்லா தூங்குறது, திருப்திகரமாக தூங்குறது, ஒருத்தருக்கு சினா ஏற்பட்டுச்சுன்னா அப்படி லைட் அசைஞ்சதுனால ஒது முடியாது, ஆனால் நவம் தூங்கிட்டாரு நல்லா, அவருக்கு தெரியல நடந்தது, நான் தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் போல தெரியுது, ஆ அப்படின்னு ஒது செயின், ஒதுவோடு இருந்தவராக இருந்தால் அந்த லைட்டான அசதியில் வந்து ஒது முடியாது, ஆனால் நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னா, ஆ அப்போ தன்னை மீறி நல்ல தூக்கம் அவருக்கு வந்திருக்குது, நல்ல திருப்தியாக தூங்கியிருக்காரு, அப்படி என்றால் நிச்சயமாக அது எவ்வளவு மணி நேரமாக இருந்தாலும் அவர் உது செய்ய வேண்டும் தொழுகைக்காக இருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு பலவீனங்களும் ஆதிக்கமும் எதுவும் அவன் மீது வேலையாகாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்றான், அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த பண்புகள் அவனுடைய வல்லமைகளை எல்லாம் அறியும் போது படைப்புகளுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பலவீனமும் நமக்கு தெரிந்துகிட்டு இருக்கு, அப்ப தெரியும் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு என்று சொன்னான், ஏன் சொல்லுகிறான், ஏனென்றால் அவனைத் தவிர யாரும் என்றும் உயிருள்ளவர் இல்லை, அவனைத் தவிர யாரும் என்றும் நிலையானவர் அல்ல, அவனைத் தவிர யாருக்கும் குட்டி தூக்கம் வராது, பிடிக்காது, ஆழ்ந்து தூக்கம் வராது, இந்த தகுதியே இல்லை, யாருக்கு அந்த தகுதி இருக்குது, எல்லா வானங்கள் பூமியில் இருக்கிற எல்லாம் சொந்தமானது யார், அது எந்த படைப்புக்கு இருக்குது, இல்ல படைப்புகள் எல்லாமே அவனுக்கு சொந்தமான இருக்கும் போது எந்த படைப்பு வந்து இந்த வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தை தனக்கு சொந்தம் கொண்டாட முடியும்,
முடியாது. அப்படி இருக்கும்போது நான் நினைச்சது செய்திருவேன், நான் நினைச்சா உங்களுக்கு ஷஃபாத் பண்ணிடுவேன் அப்படின்னு யாராவது பேச முடியுமா? மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇத்னி, அவருடைய அனுமதி கொடுக்காம அவன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு யாருக்கு அருகவே இருக்குது என்று அல்லாஹ் கேட்கிறான். அஷ்ஷஃபாஅத், சிபாரிசு செய்வது, அந்த சிபாரிசு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கேட்க மாட்டோம். யா அல்லாஹ், எங்கள் ரபியுடைய ஷஃபாத் எங்களுக்கு கிடைக்கட்டும் தான் கேட்போம். ஏன்னா ஷஃபாத் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடம் இருக்கின்றது. ஏன்னா அவன் தான் அர் ரப், அவன் தான் அல் இலா, அவன் தான் எல்லா ஆற்றலும் கொண்டவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், படைப்புகளுடைய எதிர்காலத்தையும் நன்கறிந்தவன், இறந்த காலத்தையும் தெரிந்தவன். முன்னிருப்பது பின்னிருப்பது என்றால் உலமா விளக்கினார்கள், முன்னிருப்பது என்பது நம்முடைய எதிர்காலம், அவனை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. பின்னிருப்பது இறந்த காலம். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய அறிவின் வல்லமையை, திறனை காட்டுறது. குறைஞ்சபட்சம் காலையில் அவன் எழுந்ததுலேருந்து இப்போ இதுவரைக்கும் நான் இத்தனை ஒவ்வொரு செகண்ட்ல இந்தந்த வேலையை தான் செய்தேன், இந்தந்த வார்த்தையை பேசணும்னு சொல்லிட்டு ஞாபகத்தைப்படுத்தி சொல்ல முடியுமா? இறந்த காலம் தானே அது, போயிடுச்சுல, காலையிலேருந்து நடந்துச்சே, அப்போ சொல்ல முடியுமா? ஆஹா, இப்போ நான் பேசுனதை நான் ரிப்பீட் பண்ண முடியுமா? ஆஹா, முடியாது. அப்போ கேட்டவர் அதை அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எத்தனை தடவை அவர் சுவாசிச்சார், எத்தனை தடவை வெளியே சுவாசத்தை வெளியே விட்டார், மூச்சை விட்டார், எத்தனை உள்ளே இழுத்தார், இறந்த காலம் தானே முடிஞ்சிச்சுல, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இதுவே சொல்ல முடியாதுன்னா எதிர்காலம் இனி மறைக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது எப்படி சொல்ல முடியும்? இதுதான் ஒவ்வொரு ஜோசியக்காரனுக்கும் குறிகாரனுக்கும் ராசி பலனை நம்பக்கூடியவருக்கும் சூனியத்தை செய்யக்கூடிய எல்லா சைத்தான்கள் மூலமாக மறைவானதை அறிய முடியும் என்று நம்பக்கூடிய அந்த மூலமாக சைத்தான்களை பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு முஷ்ரிக்குக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற பதில் என்ன? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதூன பிஷைஇ மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவன் நாடினால் தவிர அவனுடைய இல்மிலிருந்து, அவனுடைய அறிவிலிருந்து எதையும் கூடுதலாக அறிந்து கொள்ளவே முடியாது. ஆகவேதான் அறிவுல மனிதர்கள் எல்லாரும் சமமாக இருக்கிறாங்க, இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அறிவுல வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கு. ஒன்றை ஒருத்தர் அறிந்திருக்கிற அதை அவர் அறிந்து இருக்கவில்லை, ஆனா அவர் மிகப்பெரிய அறிவாளியாக கூட நம்பப்படுவார். ஆனா அவருக்கு இந்த சாதாரண மனிதனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை, இவனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்விடம் இருந்தான் இல்ம், அறிவு, புத்தி நமக்கு வருகிறது. ஆகவேதான் நாம் ரப்பி ஜிதனி இல்மா என்று கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு இரட்சகனே இல்மை அதிகப்படுத்துது, மார்க்க கல்வியை அதிகப்படுத்து, இல்மை கொண்டு எல்லா அறிவை கொண்டு நல்ல அறிவு எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டிய அறிவு என்பது அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கின்ற ஒன்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆகவே ஆயத்துக்கு செய்ய மகத்தான செய்திகளை நாம் மிக சுருக்கமாக அறிவதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே நம்ம கற்றுக்கொண்ட இல்மையிலே நமக்கு பலனை தருவானாக. இதன் மூலமாக நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி, நம்முடைய தௌஹீதுடைய உறுதிப்பாடை அதிகப்படுத்தி, அவன் ஒருவன் மட்டுமே இபாதத்துக்குரியவன் என்று நம்முடைய வாழ்க்கையில் இபாதத்துடைய தாக்கம் அதிகமாவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களில் மிகச்சிறந்த அடியார்கள் ஸஹாபா ரழியல்லாஹு அன்ஹும், ரசூலுல்லாஹுடைய தோழர்கள், அவர்களுக்கு இந்த இல்மை கொண்டு, இந்த ஒரு ஆயத்தை கொண்டு மிகப்பெரிய ஈமானுடைய தாக்கத்தை கொடுத்தான், உலகத்தை மாற்றினார்கள். ஆக உலகத்துடைய மாற்றம் என்பது ஒரு ஆயத்தின் மூலமாக கூட மாற்ற முடியும், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மாற்றம். அதிலே அவருடைய வாழ்க்கையிலே அந்த அல்லாஹ்வுடைய சொல்லை அறிவதை கொண்டு, அவனை அறிவதை கொண்டு, அவருடைய வல்லமை அறிவதை கொண்டு, அவருடைய பண்புகளை அறிவதை கொண்டு, அவனை நெருங்குவதை கொண்டு தான் அது சாத்தியம் என்பதை எல்லாமே ஆயத்துல் குர்சி நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களிலே அந்த ஆயத்தின் மூலமாக தினசரி நம்முடைய வாழ்க்கையிலே காலையிலும் சாயங்காலமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இரவு படுக்கைக்கு போகும்போதும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆயத்துல் குர்சி ஓதுவதை கொண்டு ஜின்னின ஷைத்தான்களை அடக்குவதற்கு, அவரை துரத்துவதற்கு, அவரை நெருங்க விடாமல் செய்வதற்கு ஆயத்துல் குர்சியில் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையிலே தாக்கம் இருக்கிறது. ஆகவேதான் மிக பிரபலமான செய்தியில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு செய்தியெல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஆகவே இந்த ஆயத்துல் குர்சியை வாழ்க்கையில் அதிகமாக ஓதுவது நம்முடைய உள்ளத்திலே ஆன்மாவுக்கு வரக்கூடிய நோயை, ஜின்னியின சைத்தான்களும் உலக ஆன்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை, குழப்பங்களை, சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது மட்டுமில்ல, உடலுடைய நோய்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை ஓதுவதை கொண்டு நமக்கு பாதுகாப்பு தருகிறான். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு
தொழிலுக்கு பிறகும் சரி, அதே மாதிரி இரவில் படுக்க போகவும் சரி, அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடுவதற்கான மிக முக்கியமான வலிமையான ஆயுதமாக இந்த ஒரு ஆயத்தை மிக முக்கியமாக கருதினார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாதுகாப்பு தேடி அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு அவருடைய பேச்சை கொண்டு அவனிடம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.